வெல்கம் டு சூர்யா பிரவீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் பிரிஞ்சியும் வெஜ்ஜு குருமா போகிறோம் அது இன்றைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்க்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறேன் மூணு வெங்காயம் போடுறேன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு தக்காளி போடுறேன் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் போடுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க தனியா பவுடர் மூணு ஸ்பூன் போடுறேன் தேங்காய் பேஸ்ட் பண்ணி போடுறேன் ஒரு கப்பு கேரட் போடுறேன் ஒரு கப்பு பட்டாணி சேர்க்குறேன் ஒரு கப்பு பீன்ஸ் சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கருவேப்பில சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி நான் நாலு விசில் விடுறேன் நாலு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன் இப்போ பிரிஞ்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் க கல்பாசி சேர்க்குறேன் மூணு பிரிஞ்சு இலை சேர்க்குறேன் ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டுந்தான் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் அதுவும் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் புதினா கொத்தமல்லி சேர்க்குறேன் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேங்காய் பால் சேர்க்குறேன் நம்ம அரிசி எடுக்கிற கப்பில் வந்துட்டு டபுள் மடங்காக நம்ம தண்ணி ஊற்றணும் அதில் பாதி வந்து தேங்காய் பாலும் பாதி வந்து தண்ணியும் நம்ம வந்து அளக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க நான் நாலு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ எட்டு கப்பு தண்ணி நாலு கப்பு தேங்காய் பாலும் நாலு கப்பு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரிசி சேர்க்குறேன் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டு அரி வீட்டு அரிசிலையும் பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு விசில் விடுறேன் பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஒரு விசிலே போதும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் வந்து இறக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க உடையாமல் நல்லா இப்படி திருப்பி விடுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க அரிசி உடைஞ்சிடும் இப்போ நம்மளோட பிரிஞ்சியும் குருமாவும் ரெடியாக இருக்குது இதுக்கு மெதுவோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம் ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்